श्रीमते रामानुजाय नमः, श्रीमते निगमांतमहादेशिकाय नमः, श्रीमते श्रीनिवासमहादेशिकाय नमः, श्रीमते गोपालदेशिकमहादेशिकाय नमः, श्रीमते रघुवीरमहादेशिकाय नमः, श्रीमते श्रीनिवासगोपालमहादेशिकाय नमः। பரம காருணிகரான ஸ்ரீமத் பரமஹம்சே இத்தியாதி பரவாக்கோட்டை ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ கோபால தேசிக மகாதேசிகன் அருளிய ராமபிராணி கற்போம் புத்தகத் தொடரின் முதல் பகுதியான சீதா கல்யாணத்தின் எட்டாம் பாகத்தை ஆச்சாரியன் திருவடியில் ஸ்ரீ தூப்புல்மால் சத்சம்பிரதாய சபா பணிவுடன் சமர்ப்பித்து மகிழ்கிறது. வால்மீகியின் வரலாறு தொடர்ச்சி. வேடன் உள்ளே அடுக்களைக்குச் சென்றான். காலாகாலத்தில் பொருள் வந்தால் அல்லவா சமைக்க சௌகரியமாக இருக்கும் என்று முணகிக்கொண்டே அவன் கையில் உள்ள மூட்டைகளை வாங்கி முடிச்சை அவிழ்த்தாள் மனைவி. ஆச்சரியத்துடன் பளபளக்கும் நகைகளை கையில் எடுத்தாள். ஃபு, இவ்வளவுதானா? பெண்கள் அணியக்கூடது ஒன்றும் இல்லையே என்றாள். அது கிடக்கட்டும், நான் நாள்தோறும் உயிரை புல்லாக மதித்து வேட்டையாடி நெற்றி வேர்வை நிலத்தில் விழ, வெயிலிலும் பற்கள் கிட்டி உடல் நடுங்க குளிரிலும் உணவு சேகரித்து கொடுப்பதோடு நீ விரும்பும் ஆடை அணிகளை அடி உதைகளை பொருட்படுத்தாது கொள்ளையடித்து கொணர்ந்து உன்னை மகிழ்விக்கிறேன். நான் கொணர்வதில் பெரும்பகுதியை உனக்கே உரியதாக்கிக் கொள்கிறாய். அதேபோல் உன்னை மகிழ்விப்பதற்காக நான் செய்யும் பாபச் செயல்களிலும் உனக்கு பங்கு உண்டல்லவா? மனைவி: என் ஆருயிரே, இப்பிறவியில் நான் உம்மை காதலித்து மணந்ததிலிருந்து என் சிரமத்தை பொருட்படுத்தாது உமது சுகத்திற்காகவே என்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறேன். நீர் மகிழ்வதற்காகவே நல் ஆடைகளையும் நல் அணிகளையும் அணிகிறேன். கொள்ளையடித்தோ வேறு வழியிலோ எப்படி சம்பாதிக்கிறீர் என்பதில் எனக்கு அக்கறை இல்லை. தாங்கள் இன்புறவே நீங்கள் கொணரும் உயர்ந்த பொருள்களை எனது உடைமையாக்கிக் கொள்கிறேன். உணவுக்காக உங்கள் மனைவி மக்கள் சுற்றத்தினை காப்பதற்காக வேட்டையாடுகிறீர்கள். அது உங்கள் கடமை. நீர் எதை கொணர்ந்தாலும் அதை சீர்படித்து சுவையிட்டு நல்ல முறையில் சமைப்பது என் கடமை. அதை நாம் அனைவரும் சேர்ந்து அமர்ந்து உண்டு மகிழ்வது நம் கடமை. எனவே வேட்டையாடி உயிர்களை கொல்வதனால் வரும் பாபம் உங்களுடையது. அவற்றை அழகுற ருசி குன்றாது சமைத்து அனைவருக்கும் பரிமாறுவதனால் ஏற்படும் புண்ணியம் என்னுடையது என்றாள். வேடன்: என்ன, அப்படியா உன் தீர்ப்பு? மனைவி: ஆம், அதில் என்ன சந்தேகம்? இப்பிறவியில் நாம் இருவரும் கணவன் மனைவியர், அடுத்த பிறவியிலே எப்படியோ என்றாள். வேடன் மனம் வெறுத்து உணவருந்தாமலே வெளியே வந்தான். அச்சமயம் அவனுடைய செல்வ மகன் ஓடோடி வந்து காலை கட்டி கொண்டான். வேடன்: குழந்தாய், உன் அம்மா பேசியதை கேட்டாயா என்று அனைத்து முத்தமிட்டு, நீ சொல் பார்ப்போம், உனக்காகத்தானே நான் கொலை கொள்ளை செய்ய வேண்டி வருகிறது, அதனால் வரும் பாப்பத்தில் நீயும் பங்கு கொள்வாய் அல்லவா என்றான். மகன்: அது போகட்டும் அப்பா, நீங்கள் எங்களை காப்பாற்றத்தானே திருடுவதாக சொல்கிறீர்கள். ஒருவேளை அதிகாரிகளிடம் சிக்கிக் கொண்டால் சிறை யாருக்கு என்றான். வேடன்: சிறையா? எனக்குத்தான். வேடனின் மனம் பேசிற்று. நம்மை ஒருவரும் விரும்பவில்லை, நம்முடைய பாபங்களில் ஒருவரும் பங்கு கொள்ள இசையவில்லை. ஆனால் நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தில் சொத்தில் இவற்றால் வரும் சுகத்தில் பங்கு பெற அனைவரும் போட்டியிடுகிறார்கள் என்று. வேடன் உடனே வெதும்பிய மனத்தனாய் ஓடோடியும் ரிஷிகளிடம் வந்தான். இவன் மனதில் தாம் இட்ட வித்து முளைத்து வளர்ந்ததா என்பதை அறிய சப்தரிஷிகள் காத்து கொண்டிருந்தார்கள். வந்தவன் ரிஷிகளின் திருவடிகளில் விழுந்து கெட்டியாக பிடித்து கொண்டு கதறினான். தேம்பி தேம்பி அழுதான். என்னை ஆட்கொண்டருளுங்கள் என கெஞ்சினான். எழுந்து அவர்களை வலம் வந்து மீண்டும் காலில் விழுந்தான். அலறினான். கண்ணீரால் அவர்கள் திருவடிகளுக்கு மஞ்சனம் ஆட்டினான். அவனது கண்ணீரே அவன் பாபங்களை கழுவியது. வேடன் புனிதனானான். வேடன் ஹாரீதன்: பஸ்சாத் தப்தோஸ்மி அகம் பிரஷ்டஹா, செய்த பாபங்களுக்காக வருந்துகிறேன் என்றான்.
சப்தரிஷிகள் உனக்கு ராமநாமத்தை உபதேசம் பண்ணுகிறோம், அதை ஜபம் செய்வாயாக என்றனர். ஹாரிதன், மகா பாபியான யான் அதை உபதேசம் பெறலாமோ என்றான். पात्रा पात्र विचारो न राम नाम नाम प्रकीर्तने श्रवणे च उपदेशे च तस्मात् तद्धोत्यतु क्षमम् उत्तिष्ठ उत्तिष्ठ पद्रं ते सफलः सत्समागमः राम नाम समुच्चार्य यस्मात् पापात् न मुच्यते त्रैलोक्याम् अस्ति तन्नैव सत्यं एतत् प्रकीर्तितम् जातैरद्यैव रकोर्वंशे रामनाम वहन् हरिः त्वं तत्ताम्नाय भक्त्याद्य मोक्षस्य से सर्वपातकैः. ராமநாமாவை ஜபம் செய்வதில் இவன்தான் உரியவன், இவன் உரியவன் அல்லன் என்று சாஸ்திரம் கூறவில்லை. எனவே ராமநாம மந்திரத்தை பாகுபாடின்றி அனைவரும் கேட்கலாம், உபதேசம் பெறலாம், ஜபிக்கலாம். ராமநாமாவை ஜபித்து பாபங்களின் நின்றும் விடுபடாதவன் இந்த மூவுலகிலும் யாரும் இல்லை. இப்பொழுதுதான் அயோத்தியில் ரகுவம்சத்தில் ராமநாமம் பூண்டு ஸ்ரீமன் நாராயணன் அவதரித்திருக்கிறான். அவனை மனதில் நினைத்து பாதகங்களை போக்கிக் கொள்ள இதுவே தருணம். சத்சங்கத்தை பயன்படுத்திக் கொள். எழுந்திரு, அருகில் வா, க்ஷேமங்கள் உன்னை வந்தடைய காத்திருக்கின்றன. ராமநாம மந்திரத்தை எங்களிடம் உபதேசமாக பெற்றுக்கொள் என கருணை ததும்ப பேசினர் சப்தரிஷிகள். ஹாரிதன் உடனே ரிஷிகளை அடிபணிந்து, பெரியோர்களே, நீங்கள் உபதேசம் செய்ய போவதோ உயர்ந்த மந்திரம், நானோ மகா பாபி. உபதேசத்தை யான் மறந்துவிட்டால் யாது பயன்? மீண்டும் யான் யாரை தேடிச் சென்று மந்திரத்தை பெற முடியும்? எனக்கு பழக்கம் உள்ளதைத்தான் நான் மறக்காமல் மனதில் கொள்ள முடியும் என கெஞ்சினான். முனிவர்கள், ஆம், நீ சொல்வது உண்மைதான். இதோ பார், ஓங்கி வளர்ந்திருக்கிறதே, இது என்ன மரம் என்றார்கள். ஹாரிதன், இதுவா, நன்கு தெரியுமே, மராமரம் என்று நாங்கள் கூறுவோம். ஏகாக்ர மனசாம் அத்ரைவ மரேதி ஜப சர்வதாம். அத்யாத்ம ராமாயணம். ரிஷிகள், இந்த மரத்தின் பெயரையே ஜபித்துக் கொண்டிரு, அதுவே போதும் என்றனர். ஏன்? அப்பெயரின் நடுவில் ராமநாமம் இருக்கிறதல்லவா, அதுவே அவனை உய்விக்கட்டும் என்று அருளி விடை பெற்றனர். உடனே வேடன் ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து ஆச்சாரியர்களாய் அமைந்த சப்தரிஷிகளை மனதால் நினைத்து வணங்கி ராமநாமம் ஜபம் செய்யத் தொடங்கினான். தன் உணர்வு கிடையாது பசிதாகங்களை வென்றான். பல்லாண்டுகள் தவம் புரிந்தான். அவன் இருந்த இடமே தெரியவில்லை. கரையான்கள் உடல் மாமிசத்தை தின்றன. வெறும் எலும்புக்கூடாக ஆனான். பெரும் புற்று எழுந்தது. பிரம்மா, இந்நிலையில் நான் உம்மை தேடி அங்கு வந்தேன். ராமநாம ஜபத்தினால் உமது மகா பாதகங்கள் எல்லாம் தவத்தீயில் பொசுங்கின. எனது கமண்டலு தீர்த்தத்தினால் புரோக்ஷணம் செய்து உம்மை எழுப்பினேன். ராமநாம ஜபாத் முக்த பாதகம் த்வாம் விசிந்தயன் அஹம் கமண்டலு ஜலைர் அப்யுக்ஷ்ய த்வாம் ஞபோதயம் ஸ்வவ்ருத்திம் அனுசிந்த்ய த்வம் யதஃ கின்னர் அபவஃ புராம் அதீதானாம் விஸ்மரணம் ததஹ அஹம் அததாம் தவ இதமேவம் நவம் ஜன்ம தவ கிருத்வாஹம் ஆஹ்வயம் வால்மீக இதி தே நத்வம் க்யாதோ நாம்னா முனைவதே க்யாதோ லோகே சர்வலோகே ராம நாம்னாசி சம்மதஹாம் தஸ்மாத் த்வம் குரு ராமஸ்ய சரிதம் காவ்யரூபதஹாம். ஸ்காந்த உபபுராணம். நீ கண் விழித்ததும் உனக்கு
பழைய நினைவு வந்துவிட்டது. பல ஈனச் செயல்களை புரிந்தோமே என வருந்தத் தலைப்பட்டாய். உடனே நான், நீ பழைய சம்பவங்கள் அனைத்தையும் மறக்கக் கடவது என அருளி உனக்கு புதிய பிறவியை அளித்து உன்னை புற்றி நின்றும் தோன்றியதையே காரணமாக கொண்டு வால்மீகி என பெயரிட்டழைத்தேன். அது முதற்கொண்டு உம்மை எல்லா உலகினரும் வால்மீகி என்றே அழைக்கலாயினர். உம்மால் ராமநாமத்தின் பெருமை எங்கும் பரவியது. கூடவே நீரும் பெரும்புகழ் பெற்றீர். எனவே நீரே ராம காப்பியத்தை படைக்க தகுதியுற்றவர் என நான்முகன் கூறினார். எனவே இவ்வரணாற்றி நின்றும் வால்மீகி முனிவரை நாம் நன்குணர்ந்தோமல்லவா? ராமபிரானை மேலும் கற்போம். மூலம்: ராமபிரானை கற்போம் சீதா கல்யாணம், ஸ்ரீமத் ஆண்டவன், பவுண்டரீகபுரம் சுவாமி ஆசிரம வெளியீடு. சமர்ப்பணம்: வைகுண்டவாசி ஸ்ரீமத் பரமஹம்சே தியாதி, பரவாக்கோட்டை ஸ்ரீமத் ஆண்டவன், ஸ்ரீ கோபால தேசிக மகாதேசிகன் சந்நிதியில். அனுமதி அருளியமைக்காக அனந்த கோடி கிருதஜதா ரூப பிரணாமங்களுக்குரியவர் வைகுண்டவாசி ஸ்ரீமத் பரமஹம்சே தியாதி, ராயபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன், ஸ்ரீ ரகுவீர மகாதேசிகன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே கோபால தேசிக மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரகுவீர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச கோபால மகாதேசிகாய நமஹ.